யூடியூப் காரர்கள் எங்களை 15 ஆண்டுகளாக ஏமாற்றி எங்கள் ரத்தத்தை குடித்தார்கள். அப்படிப்பட்ட தயாரிப்பாளருக்கு நம்ம நடிகர்களுக்கு சம்பளத்தை குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா? அஜித் உதவி பண்ணிருக்காரு. ஹீரோக்கள் வர்றதில்ல, திடீர்னு காணாம போயிடுறாங்க. தயாரிப்பாளரை நடுத்தருவுக்கு கொண்டு வரும் பல டைரக்டர்ஸ். இந்த கொரோனா காலத்துல எங்க தயாரிப்பாளர்கள் பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா சார்? பெரிய ஹீரோக்கள் படம்லாம் நமக்கு அவசியம் இல்லை. எனக்கு இந்த மாதிரி தம்பிகள் வரணும். கவர்ச்சி இருக்கட்டும், ஆனால் அதை அசிங்கமாக நம் தாய்மார்கள் கூச்சப்படுகிற அளவுக்கு காட்டாதீர்கள். குடும்ப படம் அப்படின்னு சொல்லணும். பாவி படமா முத்தம் முத்தம் முத்தம்னு மொத்தமாக கொடுக்குறானையானோ. ஆனால் உங்களை வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்களுக்கு என்ன அதுவும் இந்த விஷால் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டார். 13 கோடி இருந்தபோது போட்டிட்டு அதை துடைத்தெடுத்து காலி செய்த விஷால் நல்ல மனிதனா? என் நண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிடி செல்வகுமார் அவர்களே, இந்த சினிமாவுக்காக உழைத்த நானும் தோற்றேன், இந்த சினிமாவுக்கு உழைத்து கொண்டிருக்கிற அவரும் தோற்றார். போலிகள் ஜெயித்தார்கள். கஜானாவை காலி செய்துவிட்டு காணாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு பத்திரிகைகளை உங்களிடம் விளம்பரம் கொடுத்து முன்னாள் தலைவரை காணவில்லை, தேடி கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 13 கோடி ரூபாய் இலவசமாக அளிக்கப்படும் என்று விளம்பரம் கொடுக்கிற அளவிற்கு அந்த முன்னாள் தலைவர் தயாரிப்பாளர் சங்கத்தை நிதி இல்லாத சங்கமாக, நாதி இல்லாத உறுப்பினர்களை அவமானப்படுத்திவிட்டு எங்கோ போய்விட்டார். கவுன்சில் சங்கத்தை நிதியிலே 5 கோடி 80 லட்சம் என 13 கோடி 80 லட்சம் இருந்த நிலையிலே தான் விஷால் என்கிற தம்பி நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருந்து தயாரிப்பாளர் சங்கத்திற்கு வந்தார். அப்போ 97 லட்சமும் 30 லட்சம் சேர்த்து 1 கோடியே 27 லட்சத்தை 900,000 ஏழை உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு அதை அந்த குடும்பம் பயன்பெறுகிறது. ஆளுக்கு 4 லட்சம் ரூபாய் என அந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிற அளவிற்கு அந்த விஷால் விட்டு விட்டு போய்விட்டார். அந்த நிலையிலே தான் டி ராஜேந்தர் தலைமையில் நான் பொருளாளராக காசே இல்லாத சங்கத்தில் போட்டியிடுகிறோம். 13 கோடி இருந்தபோது போட்டியிட்டு அதை துடைத்தெடுத்து காலி செய்த விஷால் நல்ல மனிதனா? ஒன்றுமே இல்லாத சங்கத்தை நிதி மிகுந்த சங்கமாக நிலை உயர்த்த வேண்டும் என்று வந்திருக்கிற டிஆரின் பாதுகாப்பு, தமிழ் திரைப்பட பாதுகாப்பு அணி முக்கியமா என்பதை என் அன்பு சகோதரர்கள் என்பதாலே மனம் திறந்து உங்களிடம் பேசுகிறேன். 6:30 மாங்காட்டிலிருந்து எனக்கு போன் பண்றார் சார். 5 உறுப்பினர்களின் வீட்டில் இருந்து 6:30 to 8:00 1.5 மணி நேரத்தில் மாங்காடு, போரூர், குன்றத்தூர் என காலையிலே ஒவ்வொரு வீடை தட்டி, இது ஒரு நல்ல அணி, டி ராஜேந்தர் ஒரு நல்ல தலைவர், எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரும் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், அடுத்தவர்கள் பணத்துக்கு ஆசைப்படாதவர்கள், ஆகிய வாக்களியுங்கள், சங்கத்தை தயாரிப்பாளர் சங்கத்தை தூக்கி நிறுத்துகிறோம், 10 காசு கூட சங்கத்தில் எப்படி தட்டுவீர்கள், திரட்டுவோம். யூடியூப் காரர்கள் எங்களை 15 ஆண்டுகளாக ஏமாற்றி எங்கள் ரத்தத்தை குடித்தார்கள். வார வாரம் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண கட்டிய பணம் இருக்கிறதே யாருக்கும் திருப்பி தரவில்லை. ஆனால் அங்கே பணம் கட்டி படம் 4 வாரத்துக்கு பணம் கட்டுவோம், 2 வாரம் தான் அந்த படம் ஓடும், மீதி 2 வாரம் ரிலீஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? கொடுக்க மாட்டார். 10-15 வருடமா அங்க இருக்கு சார், சேர்ந்திருக்கு சார். நாங்க கேட்ட கேள்வி, எங்கள் டிஆர் கேட்ட கேள்விதான், தியேட்டர் என்றால் ப்ரொஜெக்டர் இருக்க வேண்டுமா இல்லையா? இப்ப கலெக்டர் ஆபீஸ் சைல லைசன்ஸ் சி ஃபார்ம் இருந்தால் தானே லைசன்ஸ் கொடுப்பார்கள். சி ஃபார்ம் எதற்கு? ப்ரொஜெக்டருக்கு தானே. அல்லது ப்ரொஜெக்டர் இல்லாத நேரத்தில் வேற எக்யூப்மெண்ட் வைக்க வேண்டுமா இல்லையா? நாங்கள் படத்துடைய சாஃப்ட்வேர் கொடுக்கிறோம், நீங்கள் போடுங்கள், 60%, 40%, இல்லை 70%, 30%, நாம பகிர்ந்துக்கோம், இடையில யாரு? அப்படி எங்கள் பணத்தை நீ வைத்துக் கொண்டு மேலும் நீங்கள் பணம் விபிஎஃப் கட்டுங்கள் என்றால் எதற்காக நாங்கள் கட்ட வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்து 4 பேர் பகிர்ந்துக்குவோம். தயாரிக்கிற தயாரிப்பாளர், விநியோக தியேட்டர் கொண்டு போற டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் உரிமையாளர், கியூப், அதுல கியூப்ல இருந்தா ஏதோ ஒரு அது பேசுவோம், தெளிவா பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். தியேட்டர்காரங்க ஒத்துக்குவாங்க. கேன்டீன் நாங்க கேட்கல. கார் பார்க்கிங் அநியாயம் பண்றீங்க, 50 ரூபா கேட்கறீங்க. பாப்கார்ன் வெளியில 10 ரூபா வித்தா நீ 30 ரூபா விற்கிற. என் மக்களை வாட்டி நீங்க கிரூப் கார மாதிரியே தேட்டர் காரங்க வாட்டி வதைக்கிறீங்களே.
எல்லா வேலையும் குறைங்க. ஏழை மக்கள் படம் பார்க்கணும் சார். எங்கள் டிஆரும் எங்கள் பாதுகாப்பு அணியும் வலியுறுத்ததெல்லாம் வெறும் பணக்காரர்கள் மட்டும் தியேட்டருக்கு வரக்கூடாது. இப்போ கொரோனா காலத்தில் இவங்க 25% குறைச்சாங்க, எல்லா நடிகர்களும் குறைக்கிறாங்களா அப்படின்னு சில நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக குறைப்பாங்க தம்பி. நம்முடைய ஹீரோக்கள் எல்லாரும் மனசாட்சி உள்ளவர்கள். கொரோனா காலத்தில் ப்ரொடியூசர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல், எடுத்த படத்தை முடிக்க முடியாமல், முடித்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவசரப்பட்டு வட்டி கட்ட முடியாமல் வேதனையில் இருக்கிறான், தூக்கம் இல்லாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட தயாரிப்பாளருக்கு நம்ம நடிகர்கள் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா? ஏன் விஜய் எத்தனை படத்துக்கு சம்பளத்தை குறைச்சிருக்கார்? சரத்குமார் என்ற ஒரு ஹீரோ லேபில் வந்து நிற்பார் சார், சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். படம் ரிலீஸுக்கு பிரச்சனை வந்துட்டா அந்த ஹீரோ வந்து நின்னார் சார். இப்போ நிறைய ஹீரோக்கள் வர்றதில்லை, திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா அவங்கள ஏதோ பணம் கட்டுறேன். சிலர் தான், சிலர்லாம் குறைய ரஜினி சார் உதவி பண்ணியிருக்காரு, அஜித் உதவி பண்ணியிருக்காரு, விஜய் உதவி பண்ணியிருக்காரு, அப்படி நிறைய தனுஷ் எல்லாம் ஹீரோக்கள் இருக்காங்க. அதனால் மனசாட்சி உள்ளவர்கள் சம்பளத்தை குறைப்பார்கள். இது வேற யாரும் பேசியெல்லாம் வம்பு பண்ணக்கூடாது. வெற்றியும் தோல்வியும் டைரக்டர் கையில் தான் இருக்குது, கேப்டன் ஆஃப் ஷிப். அதே போல் ஒரு படத்தின் பட்ஜெட்டை உயர்த்தி தயாரிப்பாளரை நடுத்தருவுக்கு கொண்டு வரும் பல டைரக்டர்ஸ். அளவுக்கு அதிகமான பட்ஜெட், ஹீரோவுக்கு சம்பளமே கொஞ்சம் அதிகம்தான். இங்கே ஆந்திராவில் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன், அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆகும்னு நினச்சாங்க சார், படம் ஃபெயிலியர். தெலுங்கு படம், இந்த ஹீரோ வாங்கின சம்பளத்தில் 25% கொண்டு போய் ப்ரொடியூசர் வீட்டில் கொடுத்துருக்காரு சார் ஆந்திராவில். இப்போ சார் 10 மாதம் ஆச்சு சார், நீங்கள் விசாரிச்சு பாருங்க. அந்த படத்தின் டைரக்டர் அவர் வாங்கின சம்பளத்தில் ஒரு 5 கோடியோ 10 கோடியோ கொண்டு போய் ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து எல்லாம் லாஸ் ஆகிட்டீங்க, படம் நல்லா ஓடல, இதை வச்சுக்கன்னு கொடுத்தாங்கன்னு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் எங்கிட்ட சொன்னார். நீங்கள் கேட்டிருப்பீங்க, பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் இதை நான் பேசியிருக்கேன் ஒரு 10 மாதத்துக்கு முன்னால். அந்த மாதிரி ஹீரோக்கள் இருக்காங்க நம்ம நாட்டிலையும், நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படி வருவார்கள். வந்தவர்கள் நிலைத்து நிற்பார்கள். அதனால் தயாரிப்பால் கஷ்டப்படுகிற போது அவர்களுக்கு உதவி செய்கிற எனக்கு ஒரு பெரிய வருத்தம் சார், வெளிப்படையாக சொல்லிடுறேன். இந்த கொரோனா காலத்தில் எங்கள் தயாரிப்பாளர்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோ தெரியுமா சார்? நான் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு லெட்டர் எழுதி அவர் ஒரு உதவி பண்ண, பெரிய ஒரு காலத்தால் செய்த உதவி, சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரியது வள்ளுவன் சொன்னான். காலம் அறிந்து செய்கிற உதவி தான் உலகத்தை விட பெரியதான். அப்படி அவர் செய்த உதவி சிறிதோ பெரியதோ அது கணக்கு இல்லை, சரியான நேரத்தில் அவர் உதவி செய்தார். ஆனால் உங்களை வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்களுக்கு என்ன அதுவும் இந்த விஷால் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டார். என் சங்கத்தில் பணம் இருந்தால் கூட நாங்கள் நிதி கொடுத்துருப்போம் சார், சங்கத்திலே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டீங்க. அது ஒரு நடிகர் இங்கே தலைவராக வந்ததால் தான் அந்த கதி. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த தயாரிப்பு சங்கத்தை டிஆர் தலைமையில் தூக்கி நிறுத்தி இருக்கிறோம். ஏன்னா நான் அதிக வல்கர் தமிழ் படத்தில் வந்தால் அது யாராக இருந்தாலும் கீழ்ச்சி எரிஞ்சிருவேன், அது யாராக இருந்தாலும் எனக்கு இல்லை. என் தாய்மார்கள் கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் படம் பார்க்கணும். பெரியவங்க ஐயோ நல்லா பண்ணியிருக்காரியா குடும்ப படம் அப்படின்னு சொல்லணும். பாவி படமா முத்தம் முத்தம் முத்தம்னு மொத்தமாக கொடுக்குறானையான். அந்த மாதிரி நம்ம பண்பாட்டை யாரும் சீரிக்கக்கூடாது. இதில் நான் எல்லா விஷயத்தையும் நல்லாவே செய்வேன். இங்கிலீஷில் அங்கே ஹாலிவுட்டில் படித்தவர், ஆனால் தமிழ்நாட்டு பண்பாடு இந்த தம்பிக்கிட்டு இருந்ததாலே அவரை நான் தனிமையாக பாராட்டுகிறேன். ஹாலிவுட்டில் ட்ரெயின் பண்ணி வந்து வந்திருந்தார். இதை அற்புதம், நீங்கள் தொடர்ந்து ஹீரோ நடிப்பீர்கள். என் தம்பி செல்வகுமார் இருக்கார், படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் என்பதில் அவர் பல படங்களை ரிலீஸ் செய்து கொடுத்து பயிற்சி பெற்றவர். இப்போ பாருங்கள் வாழ்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ வாழ்த்து பேசுகிற போது உடலில் ஒரு எனர்ஜி வரும். நான் உங்களை திட்டினு வச்சுக்க, ஐயா அவன் எப்படிங்கிறான் வருபா, அவன் க்ளோஸ் பாவேன், அவன் போயிடுவான்பா, நல்லா இருப்பா நினைக்கிறேன்யா சொல்லி பாருங்கள். உள்ளத்தில் அழுக்கு படியும், உள்ளம் சுருங்கும், முகம் சுருங்கும். பெரிய ஹீரோக்கள் படம்லாம் நமக்கு அவசியம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி தம்பிகள் வரணும். மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். உங்களிடத்துல எல்லா திறமைகளும் இருக்கிறது, கதாநாயகனாக நடிப்பதற்கு அத்தனை ஆற்றலும் இருக்கிறது, இயக்குநருக்குரிய அத்தனை ஆற்றலும் இருக்கிறது. இந்த ஒரு சின்ன ட்ரெய்லரில் பார்த்து விட்டோம். ஒரு ஸ்வானை சோற்றுக்கு ஒரு சுவரே பதம். கவர்ச்சி இருக்கட்டும், ஆனால் அதை அசிங்கமாக நம் தாய்மார்கள் கூச்சப்படுகிற அளவுக்கு காட்டாதீர்கள். அது தமிழ் பண்பாடு அது என்பதை சொல்லி இங்கே என் அருமை தம்பி சுமனுடைய படம் பர்ஃபெக்ட் ராஸ்கல் பர்ஃபெக்டாக வெற்றி பெற படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், கதாநாயகன்,
வெற்றி நாயகன் பர்ஃபெக்ட் சுமன் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.